நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி ஜெயக்குமார் மாயமாகியுள்ளதாக அவரது மகன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது கே பி ஜெயக்குமார் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளரை சந்தித்து பேசியுள்ளார். அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு இது எப்படி நடந்தது என்பது தெரிய வரும். அதற்கு பிறகு அவருடைய மரணத்தில் எழுகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் காவல்துறை நேர்மையான விசாரணை அடிப்படையில் உண்மையை வெளிக்கொண்டு வரும். அதுதான் சொல்லியிருக்கேன், அதுதான் சொல்லியிருக்கேன். யார் தவறு செய்திருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். கட்சி ரீதியாகவும் நாங்கள் தன்னுடைய விசாரணையை மேற்கொள்வோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறப்பு, இந்த இறப்பில் எந்த சமாதானமும் கிடையாது. என்ன சொல்றாரு, நாங்க சொன்னா இவர் யார் எங்களுக்கு போய் சொல்றது? நாங்க தான் சொல்றோமே, காலையில காவல்துறை அதிகாரி தான் சொல்லியிருக்கோம். இறந்தது எங்க குடும்பத்துல ஒருத்தருங்க, எங்க குடும்பத்துல இறந்துற பத்தி இவருக்கு என்ன கவலை இருக்கா? இவரெல்லாம் கேலி கிண்டல் பேசுனவர் தானே. அவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துல ஒரு இழப்பு, எங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை நாங்க எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அந்த விசாரணையை நாங்கள் கண்டறிய வேண்டும் என்றுதான் எங்களுக்கு தெரியும். அவர் அவருக்கு இதெல்லாம் தலையிடுறதுக்கு என்ன முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் அவர் இரங்கல் சொல்லலாம். அவர் ஒரு இறப்பை போயிட்டு கொச்சைப்படுத்துறது அரசியல் ஆக்குறது என்ன முறையா? இதான் அநாகரிகமற்ற கட்சிக்காரர்கள் தான் அந்த பாஜக இருக்கிறோம். எதை எந்த அரசியல் அவங்க கட்சியில் எவனா யாராவது இது மாதிரி இறந்துருந்தா நாங்கள் இது மாதிரி கமெண்ட் அடிப்போமா பேசுவோமா? எங்களுக்கு அந்த கடமை இருக்கு, எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கு. எப்படி நடந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம், குறிப்பாக எங்கள் கட்சி தோழர்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் எங்கள் தலைமைக்கு சொல்லுவோம். எங்கள் தலைமை விட்டுறோம் அவளை சாதாரணமாக. அதனால் அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். ரைட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.